விரோதி மும்பையை எதிர்த்து நம்ம வந்து சென்னை விளாட போகிறாங்க. ஸோ அதில் சென்னை டீம் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காங்க, ஸோ பிளேயர்ஸோட அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஓகே பண்ணிட்டீங்களா? ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இது வரைக்கும் 183 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 111 மேட்சில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் சீசன் வந்து 3 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இயர்ஸ் அதிலே போட்டிருக்க பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சென்னை டீமில் வந்து யார் மோஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம முரளி விஜய் தான் 127 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யார் மோஸ்ட்டாக 50s அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம ரைனா. ஓகே ஃபைன். ஸோ பெஸ்ட்டு பவுலிங் பார்த்திங்கன்னா நம்ம ஜடேஜா போட்டிருக்காப்புல. ஸோ அதை நேற்று வந்து நம்ம முரளிதரன் இருக்காப்புல, ஒரு நல்ல தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம சென்னை டீமோட இன்றைக்கி அப்டேட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம சென்னை டீமோட ஓப்பனர் ஸோ ஃபேக்ட்ரி புலிசி வந்து இன்னும் ஃபார்முக்கு வரலன்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்டு ஒரு அதிர்ச்சி தகவல் என்ன பார்த்திங்கன்னா ஷாம்கரன் ஸோ இன்னும் வந்து ரீச் ஆகலை. ஸோ நேற்று தான் அவர் இங்கிலாண்டுலேருந்து ஃப்ளைட் ஏறிக்காப்புல. ஸோ அஸ் பர் ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா அவர் ரீச் ஆகி 6 டேஸ் வந்து குவாரண்டைன் எடுக்கணுமான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கு இனி வரப்போகிற ஃபஸ்ட் மேட்சில் விளாட்றது ரொம்ப டவுட்டு தான். ஸோ இந்த தான் நம்ம சென்னை டீம் வந்து அடுத்து விளாடக்கூடிய ஒரு மேட்ச், முக்கியமான மேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே உங்களுக்கு தெரியும் மும்பை கூட 19th, செகண்ட் மேட்ச் பெங்களூர் கூட வந்து செப்டம்பர் 24th சார்ஜரில் நடக்குது. ஸோ தேர்டு மேட்ச் பார்த்திங்கன்னா கொல்கத்தா கூட 26th அபுதாபிலையும், அதன் அடுத்து வந்து ஹைதராபாத்தோட செப்டம்பர் 30th ஹைன்ஸ் சார்ஜாலையும். ஸோ ராயல் சேலஞ்சோட வந்து அக்டோபர் 2 வந்து விளாட்றாங்க அபுதாபியில். அதை தொடர்ந்து டெல்லியோட வந்து துபாயில் வந்து விளாட்றாங்க சென்னை டீம். ஓகே ஃபைன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறப்ப தான் பாயிண்ட்ஸ் டேபிள்ஸ். ஸோ இது வரைக்கும் எந்தெந்த டீம் வந்து அதிக பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, எந்தெந்த டீம் எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிந்தவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க மட்டும் தான் பாருங்கள். ஓகே ஸோ டெல்லி வந்து ஃபஸ்ட்டாக இருக்காங்க, 12 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ சென்னை வந்து 10 பாயிண்ட்ஸ் எடுத்து செகண்டாக இருக்காங்க. ஸோ நம்ம தான் செகண்ட்ஸில் இருக்கிறோம். இப்போ இந்த மேட்ச் நம்ம மும்பையோட வின் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ நம்ம டீம் சென்னை டீம் யார் யாரெல்லாம் எவ்வளோ ஸ்கோர் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தோனி 7 மேட்ச் விளையாடி ஓன்லி 37 ரன் அடிச்சிருக்காப்புல. ஸோ செகண்ட் வந்து ஃபேக்ட்ரி புலிஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ், 7 மேட்ச் விளையாடி 320 ரன் எடுத்திருக்காப்புல. ஸோ அடுத்து அம்பதி ராய்ட் அவர் கம்மியாக தான் ஸ்கோர் பண்ணியிருக்காப்புல, 136 ரன்ஸ். ஸோ மொயின் அலி பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் விளையாடி 5 விக்கெட் அண்டு 200 சம்திங் ரன் அடிச்சிருக்காப்புல, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அதன் அடுத்து ஜடேஜா பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் போயிருக்காப்புல, 131 ரன்ஸ் அண்டு 6 விக்கெட்ஸ். ஸோ பிராவோ அவர் 4 மேட்ச் விளையாடிருக்காப்புல, 3 விக்கெட் எடுத்திருக்காப்புல. நம்ம ரைனா ரொம்ப நாள் கழிச்சு வந்தாப்புல, ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, 123 ரன் அடிச்சிருக்காப்புல. ஸோ அடுத்து அதன்படி பார்த்திங்கன்னா கீழே பவுலர்ஸ் எவ்வளவு மேட்ச் விளையாடி எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இங்கே பார்க்குறீங்க. ஸோ நம்ம ஓப்பனர் கைத் வாட்ச் 7 மேட்ச் விளையாடி 196 ரன் அடிச்சிருக்காப்புல. ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஸோ அடுத்து ஷாம்கரன் பார்த்திங்கன்னா மேட்சில் விளாடல, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 8 பவுலர்ஸை பார்க்குறீங்க. ஸோ இதான் நம்ம சென்னை டீமோட டீம்ஸ். ஸோ இவங்க தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபேஸ் 1 சீசனில் வந்து விளாண்டுருக்காங்க, ஒரு நல்ல தரமான பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்து சென்னை டீமை செகண்ட் ப்ளேஸுக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எப்படி அடுத்த மேட்சில் விளாட போகிறாங்க, இவங்க யாரெல்லாம் ஃபார்மில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஃபார்மில் இல்லைன்னு நம்ம மேட்ச் பார்த்தா தாங்க தெரியும். நானும் உங்களை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபிளிசி 164 ரன்ஸ் அடிச்சிருக்காப்புல. ஸோ அதில் 95 ரன் வந்து ஹையஸ்ட்டாக அடிச்சிருக்காப்புல. ஸோ 5 ரன் வந்து மிஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ தீபக் சாகர் பார்த்திங்கன்னா 4 மேட்ச் விளையாடி 8 விக்கெட் எடுத்திருக்காப்புல, சமத்தாரமான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதான் நம்ம சென்னை டீமோட ஹையஸ்ட் டோட்டல். ஸோ டோட்டல் 5 மேட்சில் வந்து 200க்கு மேலே க்ராஸ் பண்ணியிருக்காங்க, அதில் 246/5 ராயல் சேலஞ்சர்ஸ் எதிராக வின் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல தாறுபாறான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வந்து சென்னை வர்ஸ் மும்பை ஹெட் டு ஹெட் சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31 மேட்ச் விளையாடிருக்காங்க சென்னையும் மும்பையும், அதில் 12 மேட்ச் சென்னையும் 19 மேட்ச் மும்பையும் வின் பண்ணியிருக்காங்க.
அதுக்கு எப்படியே ஆப்போசிட்டாக 19 மேட்ச் சென்னையும் 12 மேட்ச் வந்து மும்பையும் தோற்றுருக்காங்க. ஸோ இன்றைய ஸ்ட்ராட்டஜி படி சென்னை டீம் வின் பண்ண போகிறாங்களா இல்லை மும்பை டீம் வின் பண்ண போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா 47% வந்து சென்னைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் 53% வந்து மும்பைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி நம்ம தல தோணி இருக்குன்னு நினைக்க நமக்கு ஒரு நம்பிக்கை தான். ஸோ நம்ம எல்லோரும் சென்னை டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.